ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு வந்து ஷார்ஜாவில் உள்ள தொப்பி வாப்பா ரெஸ்டாரண்ட் போகிறோம். மூவி பார்த்து முடிச்சிட்டோம். நான் 2:30 ஆகுது, அதனால் நம்ம லஞ்சுக்கு அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ஜாவில் உள்ள தொப்பி வாப்பா ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த அன்லிமிட்டட் பிரியாணி ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணுனா உங்களுக்கு 20 திரம், மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா 25 திரம். அது கூடயும் உங்களுக்கு வந்து ரைத்தா, பிரிஞ்சால், எக், அப்புறம் ஸ்வீட், அப்புறம் ஐஸ்கிரீம், அதுவும் சேர்ந்து வருது. அப்புறம் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வரதுக்கே 2:45 ஆயிருக்கா. ஸோ அதனால் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க. இப்போ தந்தூரி ஐட்டம்ஸ்லாம் இல்லை, நாங்கள் அது சொல்லலான்னு பார்த்தோம், அது இல்லைன்ட்டாங்க. அதனால் பிரியாணி மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம், அப்புறம் சிக்கன் 65 சொல்லியிருக்கோம். வந்தோடனே நமக்கு வந்து ஸ்வீட் சர்வ் பண்ணாங்க, கேசரி சர்வ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு கேசரி, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வந்து அதில் கீயும் ஆயிலும் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரும் அதில் போட்டிருக்காங்க, அதோட ஃப்ளேவருமே அதில் இருக்குது, நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதில் பக்கெட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம், மட்டன் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதிலே எக்கும் அப்புறம் சிக்கன் 64 பீஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க. இது 2-3% சாப்பிட்ற மாதிரி உள்ள பக்கெட். இது கூட நமக்கு ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பிரிஞ்சால் கிரேவி அதுவும் கொடுத்துருக்காங்க, சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதனால் அதுவும் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிரியாணி கூட பிரிஞ்சால் கிரேவியும் எடுத்துக்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருக்கு, நல்லா உதிரியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரைஸு மட்டனுமே அவ்வளோ நல்லா வெந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ நாங்கள் 3:00 வந்தாலுமே நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லா இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகலை. நான் அபுதாபிலையும் சாப்பிட்ருக்கேன், துபாயிலையும் சாப்பிட்ருக்கேன், அதே டேஸ்ட் தான் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா அந்த மின்ட் அண்ட் கோரியண்டர் அதோட ஃப்ளேவர், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட ஃப்ளேவர் அதான் இருக்குது. மட்டன் ஃப்ளேவர் நிறைய இருக்குது. வெங்காயம், தக்காளி அதெல்லாமே வந்து தக்காளியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக, வெங்காயத்தோட ஃப்ளேவர் அதிகமாக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பாயில்டு எக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆனியன் ரைத்தாவும் சேர்த்து சாப்பிடுவோம், அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கர்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நிறையாவே போட்டிருக்காங்க கேர்டு, அதனால ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் 65 அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது. வெளியே அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம கேசரியோட முடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் லாஸ்ட்டாக அதையும் வச்சு சாப்பிட்டேன். இங்கே ஷார்ஜாவில் உள்ள தொப்பி வாப்பால் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அபு ஷகரா ஏரியாவில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன் அதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ. இங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ள பில் பார்த்தீங்கன்னா 65 திரம் வந்திருக்கு.